தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய குற்றம் குறைகள், அதனால் வருகின்ற கவலைகள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், மனவேதனைகள் மத்தியிலே நாம் வாழுகிற பொழுது கடவுளுடைய அருளை அபரிமிதமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரிடம் மன்றாடுகிற பொழுது அந்த சமயத்திலே அவர் நம் அருகில், மிக மிக அருகில் வந்து நமக்கு ஆலோசனைகளை வழங்கி நம்மை பலப்படுத்தி இந்த காரியங்களை செய்வதற்கான ஆற்றலையும் நமக்கு கொடுத்து நம்மை குழந்தையை போல வழி நடத்துகின்றார், பயிற்றுவிக்கின்றார். ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய அன்பை இந்த காலங்களில்தான், சிரமமான சிலுவைகள் சுமந்து போகிற இந்த நேரங்களில்தான் அதிகமாக உணர முடியும். அந்த நேரத்தில் தான் கடவுள் இன்னும் நெருக்கமாக நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வலிகளின் நேரத்தில் தான், கஷ்டமான நேரங்களில் தான் கடவுளை இன்னும் ஆழமாக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்கா வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அம்மீதி இறக்கமைத்தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தெந்து வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாம் பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் 21:1-16 முடியே உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றார். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி இசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன், உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு என கொடுத்து விடு, உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றார். அப்போது அவன் மனைவி இசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மகிழ்ந்து மனமகிழ்வாயிரும். இஸ்ரேலாகிய நாபோத்திடம்
இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரை பொறித்து அம்மடல்களை நாபத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் ஈழி மனிதர் இருவரை ஏவிவிட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபத்துடன் நான் நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இழி மனிதர் இருவரும் வந்து நாபத்துக்கு எதிராக உட்கார்ந்தனர். அந்த இழி மனிதர் மக்களை பார்த்து நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொண்டனர். பிறகு அவர்கள் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாப்பை நோக்கி, நீ எழுந்து சென்று இஸ்ரேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும், நாபத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபத்து இறந்து போனதை ஆகாப்பு கேட்டு இஸ்ரேலனாகிய நாபத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதில் உதிப்பாடல். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். மறுபடியும் கூறுகிறேன், ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். பல்லவி. ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். பல்லவி. ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். தீயுழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அலேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 5:38-42 முடிய. A Gospel according to Matthew, chapter 5, verses from 38-42. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்கள் வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் நற்செய்தியிலே கூறிய அந்த நற்செய்தி நமக்கு
தாங்க முடியாத செய்தியாக இருக்கலாம். மன்னிப்பு, பகை, பழி வாங்குதல், எரிச்சல், பொறாமை, திட்டமிட்டு பழி வாங்குகிற இந்த காரியங்கள் மீது நம்பிக்கை கொண்டு இவற்றை கடைபிடித்து வருகிற நமக்கு அன்பு, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, பகைவரை அன்பு செய்தல் போன்றதை வெறுக்கின்ற அவற்றை கடைபிடிக்காத மக்களாகிய நாம் அப்படி இருந்தால் அது நமக்கு பரிச்சயமான ஒன்று. இது நம் காதுக்குள்ளே நுழையாது. இதெல்லாம் காலத்துக்கு உதவாது. இயேசுவிடம் இது மிதமிஞ்சி போகிறது, அளவுக்கு மீறி பேசுகிறார், இது யாரால் கேட்க முடியும் என்று முணுமுணுத்து இயேசுவை விட்டு பிரிந்து போனார்களே, அதே போன்ற மனநிலையில்தான் இப்படிப்பட்ட நாம் இருக்கிறோம். இது அதிகமாக இருக்கிறது. யார் இப்படி மன்னிப்பது, யார் விட்டு கொடுப்பது? கடன் கேட்கிறவனுக்கு முகம் கோணாம கொடுக்கணும் நினைக்கிறாரு, பணம் கொடுத்தா திருப்பி வரமாட்டேங்குது. பகைதான் வருது, சண்டை தான் வருது. பணம் வாங்கும் போது இருக்கிற பணிவும் இரக்கமான பணிவு செயல்களும் பணம் வாங்கின பிறகு கொடுக்கிற போது இருக்கிறது இல்ல. சண்டை போட்டு துரத்து தான் பாக்குறாங்க. திட்டுனா வட்டி போச்சு, அடிச்ச முதல் போச்சு. ஆக நம்மளை திட்டுற அளவுக்கு நம்மளை டென்ஷன் படுத்துவாங்க. பணம் வாங்கினவங்க இப்ப செய்யற காரியங்கள் முக்கியமா நிறைய இப்ப ரொம்ப பழக்கம் போச்சு. பணம் வாங்கும் போது ரொம்ப இதா பேசுவாங்க, பணம் கொடுக்க போகும்போது அவர்கிட்ட இல்லாத பணமா, இதை வச்சா அவர் பழக்க போறாரு, மெதுவா கொடுக்கலாம், ஒண்ணும் அவசரம் இல்ல. பணம் கேட்ட ஏங்க நீங்க போய் கேக்குறீங்க, கோடீஸ்வரர் நீங்க கேக்குறீங்க, இல்லப்பா கொஞ்சம் கொடு கொடுக்குறேங்க. மறுபடியும் அதிகமா கேட்டா நான் இல்லைன்னு சொல்லலைங்க, கொடுக்குறேங்க. நான் இல்லைன்னு சொல்லலையே உங்களே, நான் வாங்கின பணம் வாங்கினு சொன்னா இல்லையே, நான் வாங்கினேங்க, திருப்பி கொடுக்குறேன். ஆனா இப்ப என்னால முடியாதுங்க, எனக்கு அந்த கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, இதை பாருங்க, அதை பாருங்க, இப்படி இருக்கு, இந்த சமயத்துல எப்படி நான் கொடுக்க முடியும்? நீங்களே யோசனை பண்ணிப்பாங்க. இவர் கரோனா வந்துருச்சுங்க, வேலையும் இல்லைங்க, நாங்க எப்பவுமே திருப்பி தர்றது, நான் கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே 5 வருஷமா நீ கொடுக்க மாட்டேங்கிறப்பா, கொஞ்சமாவது கொடுக்கல, நீ வேலைக்கெல்லாம் போறீல, மாசம் மாசம் கொஞ்சம் ஏங்க கொடுக்குறேன்னு சொல்லுங்க, பிள்ளை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்பாங்க. திடீர் சண்டை போடுற மாதிரி டென்ஷன் படுத்தி விட்டுருவாங்க. திட்டுனா என்னங்க இப்படி திட்டுறீங்க நீ, ஓஹோ திட்டுறீங்களா, இப்படிலாம் பேசாது, எப்படி எப்படி கத்துக்கிட்டீங்க, உங்களோட காசு வாங்கினாலும் பேச கேவலமா பேசுறீங்களா, பாக்கலாங்க, நீ இந்த வார்த்தை சொல்லி திட்டுனீங்களே பாக்கலாங்க, உங்க பணத்தை நீங்க எப்படி என்ன வாங்கிடுறேன் பாத்துக்கலாம். அடிச்சுட்டாங்கன்னு அடிச்சுட்டீங்களா, உனக்கு காசு கிடையாது போடா, அடிச்சுட்டீல ஓ. அதனால சொன்னாங்க, உட்காந்துட்டு கொடுத்த காசை ஓடி ஓடி வசூல் பண்ணணும், கெஞ்சணும், பிச்சை என்னமோ நம்ம தான் அவங்ககிட்ட கடன் வாங்கின மாதிரியும் பிச்சை வாங்குற மாதிரி ஓடி ஓடி வசூல் பண்ணணும். அப்படிதான் இந்த உலகம் நீ மாறி போச்சு. இப்ப இந்த சமயத்துல கடன் கேட்கணும் முகம் கோணாம கொடுங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு, எப்படியும் உதவ முடியும். இன்னைக்கு முதல் வாசகத்துல ஆகாப்பு பெரிய அரசன், ஆனா அவன் அரண்மனை ஒட்டி இருக்கிற நாபத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அபகரிக்க முயற்சான். இப்ப கேக்குறான், நான் கொடுக்குறேன், அதுக்கு வெள்ளியா வாங்கிக்க, பணமா வெள்ளிய கேட்கிறேன், வெள்ளியா நான் கொடுக்குறேன், அதுக்கு போல வேற ஒரு திராட்சை தட்டை நான் கொடுக்குறப்பா அந்த இடத்துல இல்லைங்க, இது எங்க பரம்பரை சொத்து, இது இது நான் விற்க மாட்டேங்க, மன்னிச்சிருங்க அரசரே அப்படிங்கிறான். என்னையா அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கிறான். கொண்டாட்டி வரா இசபேல் ராட்சசி, அவ ரொம்ப இவன் போல எளிமையா நியாயமா போய் கேட்கிறான். யாரு? ஆகாபு. கோழப்பையன். கோழைகள் எப்பவுமே யாரை வேணாலும் வழி நடத்திட்டு போயிடுவாங்க. அந்த கோழைகளை வந்து ஏமாத்துற ஏமாளி இருக்க மாதிரி அவனை யாரு வேணா ஏமாத்தான். ஈசபெல் சரியான ஒரு ராட்சசி, அவனை வச்சு அவ தான் ஆக்சுவலா அவ தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன் இப்படி சாப்பிடலையா? இல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். இஸ்ரேல் அந்த திராட்சை தோட்டத்தை கேட்க கொடுக்க மாட்டேங்கிறேன், வெளியில கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். வேற இடம் இதுக்கு தவிர இதுக்கு பதிலாக வேற பெரிய இடமே கொடுக்குறேன்டா நான் ஒத்துக்க மாட்டேன். என்னையா நீ இப்படி அரசனா அரசனா இருக்கிறீ, ஏன் இப்படியா நடந்துக்கிறது? இப்போ தூங்க, போய் சாப்பிட்டு தூங்கு, உனக்கு அந்த திராட்சை தோட்டம் வேணும்னு நான் வாங்கி தரப்போ அப்படின்னு உடனே நாபத்து வீட்டை சுற்றி இருக்கிற பெரிய பெரிய ஆளுகளாலும் கூப்பிட்றாங்க. இங்க பாரு
பணம் வச்சுக்கேன், இந்த உனக்கு எவ்வளோ வேணால் கொடுக்குறேன், உங்களுக்கு வேண்டிக்கிறேன் நான் செய்கிறேன், நான் எனக்கு இந்த திராட்சை தோட்டம் எனக்கு வேணும். அதாவது என்ன பண்ணுங்க, ஐடியா கொடுக்குறேன். இந்த உலகத்தை சார்ந்தவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க. கூப்பிட்டு பொம்பளைக்கு, அதாவது ஒரு பொம்பளை வந்து ஒரு பெண் வந்து வணங்கத்திற்குரியவர். நீதிமொழிகள் 31:31 படிச்சு பாருங்க, பெண்மை அவ்வளவு உயர்ந்தது. ஆனா ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், அவ பிசாசோட மோசமானவள். பிசம் 100 பிசாசுக்கு சமம். அந்த ஒருத்தி இருந்தா போதும், பிசாசு அந்த பக்கமே போகாது. நீ பாத்துக்க, எல்லாம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. மத்த வேலையை பார்க்க போயிடும். பொம்பளை கெட்டு போனானா குடும்பமே நாசமா போயிடும், குடும்பமே ஒண்ணுமெல்லாம் போயிடும். அதனால்தான் பெண்மையை மதிக்கிறாங்க, தாய்மையை மதிக்கிறாங்க. பெண் நல்லவங்களா இருக்கணும், அவங்களால தான், பெண்களால தான் குடும்பம் ஒரு வீடு கோயிலாக மாறும். ஆனா ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை ராட்சசியா மாறணும்னு வச்சுங்களேன், அவளால அந்த குடும்பத்துக்கே இழுக்கு. அவள் எவ்வளவு பெரிய அழகையா இருந்தாலும் அது பண்ணிக்கு போட்ட மூக்குத்தி மாதிரி. இந்த ஈசபேல் அப்படித்தான், இவ அழகா இருக்கிறனாலதான் அவன் ஆகாப கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவ சொல்றா, இங்க பாருங்க, நாபத்து இந்த இடத்த கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் என்ன பண்ணுங்க, ஒரு நோன்பு அறிவிங்க, அவனை நடுவில் உட்கார வைங்க, ரெண்டு இழி மனிதர்கள் பீத்தராஸ் கொள்ளுங்க. அந்த இழி மனிதர்கள் எவன் எதை கொடுத்தாலும் செய்யறான் பாருங்க, அவன் யூதாஸ் மாதிரி இழிவான மனிதர்கள். மற்றவங்களை கெடுக்கிறாங்க பாருங்க, திட்டமிட்டு கெடுக்கிறாங்க. உனக்கு இது காசு கொடுக்குறேன், நீ வந்து விமல குத்த சுமத்து பண்ணிடுறங்க, எவ்வளோங்க கொடுங்க, காசு கொடுத்தா என்ன வேணா சாட்சி சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நோன்பு இருக்கிறாங்க, எல்லாரும் நோன்பு இருக்கிறானுங்க. இந்த சதி வேலை இருக்கிற மட்டும் அப்படி கண்ணிங்கா இருக்கிறான், இவனுக்கு நோன்பே இருக்கல, திட்டமிடுறான், டைம் பார்த்து பாக்குறான், நோன்பு இருக்கிற சமயத்துல கண்ணடிக்கிறானுங்க, சொல்றானு. இங்க பாருங்க, எல்லாரும் கேளுங்க, இந்த நாபத்து இருக்கிறானே, நாங்க ரெண்டு பேரும் நாங்க இருக்கும் போதே வந்து சொல்றான், கடவுளையும் அரசனை பத்தி பழிச்சு பழிச்சு பேசுறானுங்க, கேவலமா பேசுறாங்க. அப்படியா, உடனே எல்லாம் எழுந்திருக்கிறானுங்க. அப்ப எவ்வளவு புத்திசாலியா இருப்பான்னு பாருங்க. இங்க உட்கார், என்ன நீ நல்ல நியாயமானவன், என்ன பண்ணுவான், நில்ற, என்ன என்ன பழி போடுற, சும்மா நோன்பு இருக்கிற சமயத்தில் இவனை எதுகிட்ட பழி போடுறேன் வர அப்படின்னு கேட்டிருப்பாங்க, உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தானியல் மாதிரி கரெக்டா இருக்கணும், இவனுங்க அப்படி இல்லை, அப்படி அவங்கட இல்லை. ஆனா திட்டமே பெரும்பாலானவங்க வந்து ஒண்ணுமே தெரியாது, சூதுபாதம் தெரியாது, பேசாம இருப்பானுங்க. அந்த சூதுபாதம் இருக்கிற பாருங்க, ரொம்ப அலர்ட்டா இருப்பானுங்க, புத்திசாலியா இருப்பான், திறமையா இருப்பானுங்க, அட்டி நெருப்பு மாதிரி எல்லாம் டக் 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 முடிவு எடுத்து காரியம் செஞ்சுட்டு போயிட்டு அவன் ஏன் செய்யறான்னு அவனுக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு ஒரு ஆள் வந்து நம்மள்ட ஏதாவது ஒன்று செய்யறாருன்னா எதார்த்தமா வந்து செய்யறாரு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அவன் திட்டமிட்டு நாளைக்கு என்ன நடக்கணும் தெரியும், நாளைக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரியும், அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்பதான் அடப்பாவி, அதுக்காகவா நீ எனக்கு கூப்பிட்டு சோறு போட்ட, இந்த காரியத்தை நான் வாங்குறதுக்காக தான் நீ மாதிரி எனக்கு சாப்பாடு போட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு ஆஹா ஓஹோன்னு போட்டு எனக்கு அது வாங்கி கொடுத்து இது வாங்கி கொடுத்துட்டியா, பயங்கரமா நாள்றா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பதான் தெரியும். இவனுங்க அப்படி நோன்பு இருக்கிற சமயத்தில் திட்டமிட்டு அவனை கூட்டி கொண்டு போய் அடிச்சு கொண்டு போடுறான், ஊருக்கு வெளியே கொண்டு போய் அடிச்சு கொண்டு போறான், செய்தி அனுப்புறாங்க, போட்டு தெளியாச்சுங்க, வச்சு செஞ்சாச்சு, அவன் செஞ்சுட்டான் அப்படிங்கிறான். உடனே போய் அவன் சொல்றான், அப்படியா, வெரி குட் வெரி குட், தான் வேணிக்கு காசு வாங்கிட்டு போயிட்டு இரு, போ, அதான் முடிஞ்சு போச்சு, வந்த நீ ஏன் சாப்பிடு, போ, அந்த திராட்சை சோடா போய் எடுத்துக்க, அவன் செத்து போயிட்டான், போ. இதை விட்டு விட்டு ராஜ சந்திரன், இதெல்லாம் ராஜதந்திரமா செய்யணும், முடிச்ச வைக்கு முள்ள மாறிக்குதான் ராட்சத அந்தரத்தை பயன்படுத்துவாங்க. கடவுளுடைய பிள்ளைகள் வந்து எளிமையா இருப்பாங்க, விட்டு கொடுத்துருவாங்க, சரி போக்கே நல்லா இருங்க. இல்லாதது இல்லாத உன்னை பத்தி சொல்றானா, மகிழ்ந்து களி கூறுங்கள், சரி ஆண்டவரே நல்லா இருக்கட்டும். ஒரு கல் தொலைப்போம், ரெண்டு கல் தொலைப்போம், ஒரு கணத்தை அரைக்கிறானா மறு கணத்தை காண்பி, உன் ஆடை கேட்கிறானா உள்ளாடையும் கொடுத்துரு, முகம் கொடாம கடன் கொடு, எல்லாம் செய், டெய் விட்டுரு, அவங்களுக்கு இணைய போட்டி போட்டு நிற்காத, விட்டு போயிட்டார். அவன் கெட்டவது பேசுறானா வாங்கிட்டு போயிட்டார். இது யாரும் நம்ப முடியலங்க. இந்த முதல் வாசகம் படிச்ச உடனே நம்ம படிக்கும் போது ஈசபேல் மேல விரியா அவன் கோபுரம் அவளை பழி வாங்கணும் அப்படின்னு பட்டான். நாபத்து ஒண்ணுமே தெரியாம உட்காந்துருக்கான், கடவுளை துதித்து அவன் இப்படியே கடவுளுக்கு நோன்பிருந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் சதி நடந்துகிட்டு இருக்கு, இவனுக்கு தெரியல, வாண்ட பேசாம நோன்பு சொன்னா. ஐயோ பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க நம்ம நோன்பு இருக்கணும், இஸ்ரேல் கடவுளை துதித்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா இஸ்ரேல் கடவுளை பாத்துக்கிட்டே இருக்கிறார், அத்தனையும் பாத்துக்கிட்டே இருக்கிறார்.
ஆனா ஆகாப்பு ஈசபேலுடைய மரணம் எவ்வளவு கொடுமையா இருந்து நமக்கு தெரியும், எவ்வளவு அவலட்சணமா இருந்தது அப்படி நமக்கு தெரியும் இல்லீங்களா. கெடுவார் கேடு நினைப்பார், இதுதான் ஆண்டவர் சார். நீ கெட்டு போன அழிவுன்னு நினைச்சா நீ அழிவுக்கான மற்றவங்க எல்லாத்துக்கும் கஷ்டப்படுத்திக்கிட்டாரு. நீ இப்ப சந்தோஷம், உனக்கு அதிகாரம் இருக்கு, வசதி இருக்குது, ஆள் பலம் இருக்குது, நீங்கிறதுக்காக நீ மற்றவர்களுக்கு எதிராக நீ அநியாயப்படுத்தி குற்றம் சுமத்தி அவங்களை காயப்படுத்தி. இது எப்படின்னா இவன் பாக்குற இவன் நல்லவனா இருக்கிற இவன் மேல குத்தம் சுமத்த முடியாது. என்ன பண்றது, காசை கொடுத்துட்டே எளி மனிதன் கூப்பிடறான், அவனு கூட்டு பழி சுமத்துறாங்க. சிலர் நிறைய பங்குல பாத்தீங்கன்னா பிஷப்க்கு எதிரா, குருக்கு பங்கு சாமிக்கு எதிராக மொட்டைக்கடை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாம் எளி மனிதர்கள், யாரா தூண்டி விட்டுருப்பாங்க காசு கொடுத்து, ஏ லெட்டர் எழுதுறா இந்த பாயிண்ட் எழுது அப்படின்னு அவன் எழுதுவான். எளி மனிதர்கள் அந்த காலத்துல அந்த நாபத்துக்கு எதிராக நின்னு குத்தம் சுமத்தா பாருங்க, அது மாதிரிதான் இவனுக்கெல்லாம். என்ன வேணா பண்ணுவான், அவன் ஏதாவது பண்றான், ஏதோ உள்நோக்கம் இருக்கணும், ஒண்ணு அவனுக்கு ஆதாயம் இருக்கு, காசு இருக்கணும், இல்ல வேற ஒண்ணு வேலை வெட்டி இல்லாம இதையா செஞ்சு, இதுதான் அவனுடைய வாழ்க்கை, அதைதான் அவன் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றார் அது வேண்டாம், அது உனக்கு அழிவையும் அவமானத்தை கொண்டு வரும். இப்ப நீ நல்லா இருப்ப, நாபத்தை கொள்ளுவது போல உன் சக மனிதர்களை மற்றவருடைய நற்பெயரை நீ சாகடிக்கலாம், மற்றவங்களை தூண்டி விட்டுட்டு அவங்க நற்பெயரை கெடுக்கலாம், அவங்க வாழ்க்கையை கெடுக்கலாம். இப்ப நீ பண்ணலாம், உனக்கு அதிகாரம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, என்ன வேணா நீ பண்ணலாம், உன்னை ஏத்து கேட்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ அரசனா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமா கணக்கு கேட்பாரு என்று சொல்கிறார். வீட்லயும் எப்படித்தான், மனைவி போய் பக்கத்து வீட்டுல புருஷனை பத்தி கண்டதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என் புருஷன் அப்படி இப்படி பண்றாரு, அந்த ஆள் இப்படி பண்றாரு, போன்ல குத்தம் இல்லை, என் மனைவி இப்படி பண்றா அப்படி பண்றா, எங்க அப்பா இப்படி பண்றாரு, எங்க அம்மா இப்படி பண்ணது, எங்க அக்கா இப்படி பண்ணு, இப்படியே குத்தம் சுமத்திக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று சொல்ல, நம்ம அப்படி செய்யாம இருக்க முடியுங்களா சொல்லுங்க, புரணி பேசாம நம்மால் இருக்க முடியுமா? புரணி பேசணும்னா நம் உண்மையாவே கிறிஸ்தவங்கள் அல்ல, அந்த எளி மனிதர்களை போலதான் நம்ம மற்றவங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஈசபேலை போல மோசமானவங்களா இருக்கிறோம், அவங்க ஒருவேளை அவங்களுடைய பிரதிநிதிகளாக நாம் இருக்கிறோம் அர்த்தம். நாம் எப்போ மற்றவங்களை பத்தி பேச, நல்லதை பத்தி பேசலாம், மற்றவருடைய சாதனைகளை பத்தி பேசலாம், அவர்கள் செய்யறதை பத்தி பேசலாம், ஆனா குத்தம் மற்றவங்க குத்தம் சுமத்திக்கிட்டே இருக்காங்க பாருங்க, குற்றம் கண்டுபிடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க ஒரு நயா பைசா கூட அவங்கள பத்தி நல்லது தெரியவே தெரியாது, அதை பத்தி பேசவே மாட்டாங்க, பேச முடியாது, ஏன்னா அவங்க உடம்பு பூரா அந்த குப்பையா நிறைச்சு வச்சிருப்பாங்க. நல்லதை அவங்களால ஏத்துக்க முடியாது, நல்லதை பார்த்து நாத்த மடிக்குது பண்ணுவாங்க, கெட்டதை பார்த்து ஆஹா நல்லா இருக்கணுமா. கடவுள் சொல்றேன், அந்த மாதிரி நாத்தத்தை நீ நறுமணம் நினைச்சிட்டு இருக்காத, அது வேண்டாம். நான் சொல்றேன், எதை நீ சாத்தான் வெறுக்குதோ அதை பற்றிக்கொள், கடவுள் விரும்புவதை பற்றிக்கொள் என்று சொல்கிறார். அன்பிக்கு நேரில் நாம் கூட நாபத்தை போல அநியாயமாக தண்டிக்கப்படலாம், நாபத்தை போல அநியாயமாக நான் என்ன தப்பு பண்ண, ஏன் எதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். அநியாயமா அப்படி பண்றாங்களே, நம்மளை கொடுமைப்படுத்துறாங்களே, நம்மளை அநியாயமா கஷ்டப்படுத்துறாங்களே, இவங்களுக்கு என்ன நான் செஞ்சேன், என்ன துரோகம் பண்ணேன், ஏன் நம்மளை இப்படி கடத்துறாங்க, ஏன் என்னைய இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, நமக்கு தெரியாது. ஆனா அவங்க தெரியும், ஆயிரத்தெட்டு காரணம் வச்சிருப்பாங்க, அந்த ஒரு காரணத்து கூட நம்ம காரணமாக இருக்க மாட்டோம், அப்படியே காரணம் இல்லாம காரணம் உருவாக்க வேண்டியதானே. அமெரிக்காவில் ஒரு பழமொழி இருக்கு, இஃப் யூ டோன்ட் லைக் எ டாக் நேம் த டாக் மேட் அண்ட் ஹேங் இட். ஒரு நாய் பிடிக்கலன்னா அந்த நாய்க்கு பைத்தியம் சொல்லிட்டு தூக்கு போட்டு அதை கொண்டு கொடுங்க, அதை கொண்டு கொடுங்க. நேம் த டாக் மேட் அண்ட் கில் இட். அது போல அநியாயமா குற்றம் சுமத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவிலே இருந்து கடவுளுக்காக வாழுகிறவர்கள் இன்னல்களுக்கு உள்ளாவார்கள் என்று இரண்டு திமோத்தேயுவிலே படிக்கிறோம். கடவுளுக்காக வாழுகிறவர்களுக்கு கட்டாயம் அவமானம் வரும், கேவலம் வரும், பொய் குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. கண்டுக்காம போய்கிட்டே இரு, நீ பேசாம இரு என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு படாத அவமானமா சொல்லுங்க, அவர் என்ன பாவம் செஞ்சாரு, ஏன் சிலுவையில் அறிஞ்சாங்க, அவனுக்கு கடவுளுக்கு பழி கொடுக்கிற மாதிரி நினைச்சானுங்க அவனுங்க, ஆனா கடவுள் நமக்காக தனி பலி ஆக்கினார், அந்த சூழல்களை பயன்படுத்தி கொண்டார். இன்றைக்கு அநியாயமாக நாம் தண்டிக்கப்பட்டு நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு வச்சுங்களேன், கடவுள் நம்மோடு கூட தான் இருக்கிறார், நம்மை வழி நடத்திக்கிட்டு நம்ம கைவிடவே மாட்டார். அநியாயமாக நாம் தண்டிக்கப்படுகிற பொழுது கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், அநியாயமாக பொய் குற்றம் சுமத்தப்படுகிற பொழுது
நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்ற நீ அப்ப பொறுமையா இரு, காலம் கனியம், நம்முடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த எதிரிகளால் அழிக்க மாட்டார், நம்மளை கஷ்டப்படுத்தணும் அழிச்சவங்களெல்லாம் அப்படியே வச்சிருப்பார், அவங்க கண்ணு முன்னால் நம்ம உயர்த்துவார். எங்கே அவமானப்படுத்தப்பட்டோமோ அங்கே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இப்ப கஷ்டப்படும் போது நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அநியாயமா உனக்கு கஷ்டப்படுத்துறாங்களா, பேசாம போயிட்டேரு, நான் கூட வேற, நான் வரேன், நான் உங்க கூட இல்லை உன் கூட இருக்கிறேன், நல்லா பாத்து. உனக்கு நான் அவங்க கூட இருக்கல, அது போதும் இல்லையா, நான் அவங்க கூட இருக்கேன், நான் அவங்க கூட பாரு. ஆமாங்க ஆண்டவர், நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க, அவங்க கூட இல்லை, நான் தான் நல்லவர்கள் பக்கத்துல நான் இருக்கிறேன், நான் நீ நேர்மையா உண்மையா போயிட்டேரு, நான் அவங்க கூட வர்றேன். நம்ம கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். கஷ்டப்படும் போது கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவமானப்படுத்தப்படுகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வேதனை களத்தை தள்ளுகிற பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை கைவிடவே மாட்டார். திக்கற்றவருடைய தெய்வமே துணை நிற்பன்னு ஏன் பெரியவங்க சொன்னாங்க, நம்பினார் கெடுவதில்லை, இது நான்கு முறை தீர்ப்பு, நம்பினவங்களுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். நான் வந்து அநியாயமா கல்லால் அடிச்சு சாக போது புனித முடிய பெற சாகும் பொழுது ஆண்டவர் இல்லை, ஆனா அவரோட கூட இருக்கிறார். ஆனா அவங்களுக்கு நித்திய பேரின்பம், முன்னோர்களுடைய கடவுள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் கடவுள் அவரை உயர்த்துவார். இன்று வரைக்கும் நாபத்தை பத்தி நாம் மரியாதையை நினைக்கிறோம், ஆகாப்பு ஈசபேல பத்தி காரி துப்புற மாதிரி தான் நினைக்கிறோம். நாபத்து இன்று வரைக்கும் மிக மதிக்கப்படக்கூடியவராக, அநியாயமா கொண்டு போட்டுட்டாங்களே என்கிற ஒரு பச்சாத்தோடு அவரை நினைத்து பார்க்கிறோம். இதுதான் நிலைத்த வாழ்வு. ஆனால் ஆகாப்பு ஈசபேல் இந்த நாய்களுடைய, அவங்க அரசராக இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், ஆனால் அருவறுப்பான மனிதர்கள். இன்றைய திருப்படல் அஞ்சா வசனத்தை என்ன சொல்கிறது, நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடம் இல்லை. அவங்க யாரும் தீமை செய்கிறவங்க, மற்றவங்களுக்கு கெடுதல் பண்றவங்க யாருமே கடவுள்கிட்ட இருக்கவே முடியாது. ஆணவம் மிக்கவர் உமது கண்மு நிற்க மாட்டார். ஆணவம் மிக்க நான் அந்த அரசன் வந்து ஆகாப நான் அரசன், ஏன் அரண்மனை பக்கத்துல இருக்கு, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஆணவம் பார்க்க, அந்த ஆணவம் எங்க இருக்கிறதோ அங்கு அவங்க அழிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அடக்க பணம் போடுறது அவ்வளவுதான், அதுதான் மிச்சம், மத்தவங்க செத்துட்டாங்க. அவங்க ஆணவம் எங்க இருக்கிறோ அவங்க செத்து போன பிணம், அவங்களுக்கு அழிக்கிறது அவங்க அடக்க பண்றதுதான் மிச்சம். என்ன வேணாலும் இருந்துட்டு போலாம், ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் அங்க இல்லை. ஆண்டவர் இல்லை, பரிசுத்தாவே இல்லை, அங்க விடுதலை இல்லை, அங்க வாழ்வு கிடையாது, வாழ்வுல பாதையும் இல்லை, எதுவும் இல்லை. இங்கே திருப்பாடு 119:105 என் காலடிக்கு உன் வாக்கை விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அப்படி ஆணவமிக்கவர்கள், கொடுமைப்படுத்துறவர்கள், அவங்கள் வாழ்க்கையில் கடவுள் இருக்க முடியும், அவங்க பாதையெல்லாம் இருளாகத்தான் இருக்கு, ஆனா அந்த இருளை கூட அவங்க ஒளியா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நல்லவங்க இருளான பாதையில போயிட்டு இருப்பாங்க, இருளான பாதையில நம்ம தள்ளி விட்டுருவாங்க. ஆனா நமக்கு அந்த பாதைக்கு பாதை இறைவாத்தி பாதையாகவும் அந்த வெளிச்சமாகவும் இருப்பார். இருளிலே தடுமாறாம நம்மை ஆண்டவர் அழைத்து செல்வார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். யார் மற்றவங்களுக்கு யார் தீங்கு செய்யறாங்களோ, தெரிஞ்சோ தெரியலையோ, தீங்கு செய்யறாங்களோ அவங்களை ஆண்டவர் வெறுக்கிறார். பொய் பேசுவரை நீர் அழித்து விடுவீர், கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர். லாபத்தை சூழ்ச்சியினால் அழிக்கிறாங்க பாருங்க, அவங்களும் இப்படிப்பட்ட ஆளுகிறான். உங்க மனைவியை நீங்க கஷ்டப்படுத்தினா, உங்க கணவரை கஷ்டப்படுத்தினா, உங்க மாமியாரை கஷ்டப்படுத்தின, உங்க மருமகளை நீ கஷ்டப்படுத்தினா, ஆண்டவர் அருவறுப்பா நோக்கிறார். அப்ப அவருக்கு பக்கத்துல போகவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ அப்படி இருக்காத, நீ என் பக்கத்துல வா. என் பக்கத்துல வந்தீங்கன்னா மறுகணத்து காமிச்சுதான் அமையணும், நீ திருப்பி அடிக்க கூடாது. மறுகணத்து காமி மேலடி புடுங்குவாங்க, உள்ளடையும் கொடுத்துரு, பணம் கேட்கணும் கொடுத்துரு, உனக்கு இழப்பு தான், நீ என் கூட இருந்தா இழப்பு தான். ஆனா இந்த உலகம் தராத அனைத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன், உன் எதிரிகளின் கண்முன்னை நான் உன்னை உயர்த்துவேன், உன் தலையில் நறுமண தைலம் பூசுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொல்கிறார். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்கு. ஜெபிப்போம். எங்க நல்ல தகப்பனை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி கூறுகிறோம். நாபத்தை போல பல சமயம் நாங்கள் அவமானத்திற்கும் அநியாயத்திற்கும்
நாங்கள் உள்ளாக்கப்படுகின்றோம். இன்று எங்கள் சொல்லாலும் செயலாலும் யாருடைய வாழ்வையும் நாபத்துக்கு நேர்ந்ததைப் போல சூழ்ச்சியினால் அழிக்காத மனநிலையை தாரும். தீமையான காரியங்கள் எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியதாக நிறை மன நிறைவு தரக்கூடியதாக இருந்தாலும் அது உமக்கும் பிறருக்கும் வேதனை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதை முற்றிலுமாக அகற்றிவிட்டு மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ அருள்தாரும். பிறர் வாழ வைக்கக்கூடிய உணர்வே நற்கருணை என்று நாங்கள் உணர்கிறோம். ஆகிய பிறரை வாழ வைத்து அதன் வழியாக உம்முடைய அருளால் வாழ அருள்தாரும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டு வரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கு அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இறைவு பங்கு உள்ள திருவிழாமானால் நாம் அவருடைய இறைவில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி அல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்ப ரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு விடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்து அருந்தி மின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்கள் குளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவு முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீப்பழைக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உன் துரும்பு நின்றும் கூழியும் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே உலகெங்கு பரவி இருக்கும் துறவியின் நினைவு குதிரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய் தாமஸ் அக்வைனஸ் ஏனைய ஆயர்கள் உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்கு அமன்றாடுங்கள். எல்லா துருவ நிலையினராகிய அனைவரிடம் துறவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரன் நினைவு குந்திரலும் தந்தையை நீருக்குள்ள எழுந்தும் அழைத்துக் கொண்ட மரிய சிங்கராய் அருளாயினும் அடியார்களின் நினைவு குந்திரலும் உன் திருமகனோடு அவரது இறப்பில் இறைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரன் நினைவு குந்திரலும் கண்களை மூடி இருந்த அனைவருக்கு ஆஞ்சைப்பு முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்கு அமன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவுக்கும் திரும ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாரம் பிடித்த மரியாள் அவருடைய கணவரான பிடித்த யோசிப்பு பிடித்த திருத்தூதர்கள் இவ்வுலையில முக்குந்தவராயிருந்தோ எங்கள் பாதுகாவலியா இப்படி சலைத் மாதம் மற்ற பிடித்த அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமன் இயேசு கிறிஸ்து வழியா பொழிந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் அது பெயர் தூயதென போற்ற பிறகு முது ஆட்சி பெறுக முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இறக்கத்து உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமா இருப்பமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்கா மீட்பரா இயேசு கிறிஸ்தன் வருகைக்கும் வருகையும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்ற நமதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கியும் திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்விடாக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்தை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட முது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக
நம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிட சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களுடைய சித்திரம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரியே வாழ்க. இயேசுவே ஆண்டவர். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே